டேய் தகப்பா போய் சன் ஹாய் தகப்பா சன் தகப்பா வெல்கம் பேக் டு டேய் தகப்பா எஸ்மேஷன் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு நம்புறோம் ஆக்சுவலி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய பேருக்கிட்ட வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்தது அதாவது குவைத்ல வந்து எப்படி இருக்கும் மந்த்லி எக்ஸ்பென்சஸ்லாம் எப்படி இருக்கும் எப்படி வந்து மேனேஜ் பண்றது லைக் எவ்வளோ எவ்வளோ பைசா நம்ம எடுத்து வச்சோம்னா வீட்டில் இருக்கிற எக்ஸ்பென்சஸை வந்து கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மந்த்லி ஒரு க்ராசரி ப்ரொவிஷனல் ஒரு எக்ஸ்பென்ஸ் ஸோ நாங்கள் வந்து இங்கே குவைத்துக்கு நான் வந்து லைக் மேரேஜ் ஆகி வந்து நான் இங்கே லைக் லைஃபை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே எல்லாமே வீட்டோட எக்ஸ்பென்சஸ் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இவர் தான் பார்த்துப்பாரு ஸோ எனக்கு அந்த எந்த பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா இவர் வந்து ஆல்ரெடி யூஸ்டு இங்கே தனியாக அவர் இருந்து அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் பார்த்துக்கிட்டதுனால இவர் ஆல்ரெடி யூஸ்டாக இருந்தார் ஸோ நாங்களுமே பார்த்தீங்கன்னா லைக் எனி அதர் ஃபேமிலி நாங்கள் பட்ஜெட் போட்டு தான் வந்து செலவு பண்ணுவோம் லைக் மந்த்லி இவர் சேலரி வாங்கின அப்புறமா இது இது விஷயத்துக்கு இவ்வளோ இவ்வளோ லைக் வாடகை வீடு தான் ஸோ வாடகைக்கு இவ்வளோன்னு மெயின் அது மேஜரான செலவு இங்கே வாடகை தானே அதனால வாடகைக்கு இவ்வளோன்னு எடுத்து வச்சுட்டு ஸோ இது இவ்வளோ இவ்வளோ அதோட டீட்டெயில் தானே இது பார்த்தீங்கன்னா நான் வேற ஒரு வீடியோவில் சொல்கிறேன் லைக் வாடகை லைக் வேற என்ன எக்ஸ்பென்சிஸ் இருக்கு ஸ்கூல் ஃபீஸு லைக் ஆட்டோமொபைல் எக்ஸ்பென்சிவோ இல்லை வேற ஏதாவது விசா அந்த மாதிரி இல்லாத அது ஊரில் நமக்கு எதாவது எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு லிஸ்ட் மாதிரி பைசா அனுப்புறது சேவ் பண்ணுறது இது மாதிரி எக்ஸ்பென்சஸ் வந்து டீட்டெயில் தான் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாசத்துல எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பென்சிவ் ப்ரொவிஷனல் ப்ரொவிஷன்ஸ் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்குறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸுக்கு மளிகை சாமானுக்கு பார்த்தீங்கன்னா 50 KD எடுத்து வைக்கிறோம் இந்த 50 KD அப்படின்றது நான் இந்த ஊருக்கு வந்த ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே வந்து அதே 50 KD தான் எடுத்து வைப்போம் மேபி ஒரு ஒரு 5-10 KD மேபி இன்க்ரீஸ் டைமில் வந்து 60 KD ஆக்கிப்போம் ஏன்னா வந்து முன்னாடி வந்து நாங்கள் 3 பேர் இப்போ ஒரு குட்டி பாப்பா வந்ததால் நாங்கள் 50-60 இது அப்படியே வந்து அப் அண்ட் டவுன் அப்படி அப்படி தான் இருக்கும் ஸோ அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்கிற இந்த ஊர் பொருட்களோட விலைவாசி பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஸ்டாண்டர்டான விலையில தான் இருக்கும் லைக் ரொம்ப ஒரு டிராஸ்டிக்கான இன்க்ரீஸோ டிக்ரீஸோ சொன்ன மாதிரி இங்க இருக்கிற அந்த பழைய வீடுக்குள்ள சொல்லியிருப்பேன் ஒரு குபூஸ் பேக்கெட் அதாவது 5 சப்பாத்தி வச்ச மாதிரி ஒரு இந்த குபூஸ் பேக்கெட் சொல்லுவாங்க பாத்தீங்களா இவர் எப்ப ஊருக்கு வந்தாரோ இந்த ஊருக்கு லைக் இவர் வந்து எத்தனை வருஷம் இருக்கும் 10 வருஷத்துக்கு மேல இருக்கும்ல அப்பத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அது அதே ரேட்ல அதாவது இந்த ஊர்ல கிடைக்கிற பொருட்களோட விலைகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும் இந்தியால இருந்து வர பொருட்கள் ஆகட்டும் மத்த கண்ட்ரீஸ்ல இருந்து வர பொருள் மட்டும்தான் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த கேடியில பாத்தீங்கன்னா அந்த பிரைஸ் வந்து லிட்டில் பிட் டிஃபரன்ஸ் தான் இருக்கும் நம்மளோட கன்வர்ஷன் பண்றோம் பாத்தீங்களா மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கோம் அப்பதான் கொஞ்சம் அதிகமா தெரியும் நமக்கு சோ 50 KD அப்படின்றது இந்தியா மதிப்பு படி பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் 10,000 13,000 அந்த ரேஞ்சு அப் அண்ட் டவுன் வரும் ஸோ வந்து இன்னைக்கு நம்ம எங்க யூஸ்ஃபுல்லா வந்து நாங்கள் கடைக்கு போய் மளிகை சாமான் வாங்குறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் வாங்குவோம் அதாவது அந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஹைப்பர் மார்க்கெட் ஸோ அது வந்து ஒரு இந்தியன் ஸ்டோரு அதுதான் எங்க வீட்டுக்கு பக்கமும் லூலு வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸ் மந்த்லி ஒரு சோறு வாட்டி போவோம் நாங்க அது வந்து பாத்தீங்கன்னா லைக் பேக்கரிஸ் அந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டம் ட்ரெஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா லூலுல பர்ச்சேஸ் பண்ணுவோம் அதுதான் நம்ம மோஸ்ட்லி வீடியோஸ்ல காமிச்சிருக்கோம் இந்த இடத்த வந்து காமிச்சது கிடையாது அந்த டைம் போகும்போது நம்ம கொஞ்சம் ப்ரொவிஷன்ல ஏதாவது வேணும்னாலும் வாங்கி வந்துக்கோம் ஒன் டைம் ஷாப்பிங்னால அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த இந்தியன் ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைக் இந்தியனைஸ்ட் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நிறைய கிடைக்கும் லூலுலையும் கிடைக்கும் பட் அங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைக் இந்த ஊருக்காரங்க சாப்பிடுற வெஜிடபிள்ஸ் மிக்ஸ்டா இருக்கிறதுனால நம்ம ஈஸியா ஸ்பெசிபிக்கா வாங்கணும்னா இந்த கடைக்கு தான் போய் வாங்குவோம் சோ இன்னைக்கு நம்ம போயிட்டு வந்துட்டு லைக் அங்க ஷூட் பண்ண ட்ரை பண்றோம் அலோ பண்ணாங்கன்னா ஷூட் பண்ணுவோம் வந்துட்டு நம்ம என்னென்ன வந்து லைக் பேசிக்கா என்னென்ன தேவைகள் எப்படி நம்ம வந்து வாங்குறோம் அப்படின்றத காட்டலாம் ஓகேவா ஓகே ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அங்க போய் நம்ம பேசிக்கிட்டே எடுக்க முடியாது கண்டிப்பா நம்ம வீடியோ மட்டும் எடுக்கலாம் அந்த ஷாப்ஸ் பத்தி எப்படி இருக்கு அரேஞ்ச்மெண்ட் லைக் மொத்தம் 3 ஃப்ளோர் அது கிரவுண்டு பேஸ்மெண்ட் மெசினி அப்புறம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு ஓகேங்களா ஒரு ஒரு ஷாப்லயும் ஒரு ஒரு ஏரியா அது ஐட்டம்ஸ் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம் கவர் பண்றது சரிங்களா வாங்க வீடியோல போலாம் வீடியோல போலாமா வீடியோக்குள்ள போலாமா
ஷாப்பிங் கேமராமேன் பை எஸ் தேவதாஸ் ஹாய் சொல்லு நம்ம என்ன பண்ணுவோம் வாங்குறதெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம சொல்வோம் கிட்ட கிட்ட பார்த்தீங்கன்னா 14 கேடி 10 ஃபில்ஸ் ஆச்சு சரிங்களா வீட்டுக்கு போயிட்டு சொல்வோம் ஸோ கடைக்கில் ஷாப்பிங் முடிச்சு வந்தாச்சு ஸோ வந்தவுடனே நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை பார்த்தீங்கன்னா காரில் ஒரு சானிடைசர் வச்சுக்கிட்டு நம்ம கையை உடனே சானிடைஸ் பண்ணிடணும் ஸோ எல்லாருக்கும் சானிடைஸ் பண்ணியாச்சு ஸோ நானும் சானிடைஸ் பண்ணிட்டேன் ஸோ நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்ம செலவு பண்ணியிருக்கோம் என்னென்ன பொருட்கள் மேஜராக வாங்கியிருக்கோம் அடுத்தடுத்து இந்த இந்த அந்த 25 கடி நம்ம சொன்னதில் எப்படி நம்ம இந்த ஒரு மாதத்தை கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் 50 கடியில் சொன்னீங்க சாரி 50 கடி மறந்துட்டேன் ஸோ ஒரு மந்த்லியோட எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜரான எக்ஸ்பென்சஸ் வந்து அரிசி அதாவது வீட்டில் இருக்க வீட்டு சாப்பாடு செலவுக்குன்னு சொல்லி சொல்கிறேன் நான் அதாவது நாங்கள் ஒதுக்குன அந்த 50 to 60 கடி எப்படி அதில் ஸ்பெண்ட் பண்ணுறோம் மேஜரான செலவு பார்த்தீங்கன்னா சாப்பாடு அரிசி இட்லி அரிசி பச்சை அரிசி ஸோ எங்கள் 4 பேருக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு அரிசி 10 கிலோ தேவைப்படுது இட்லி அரிசி 5 கிலோ பச்சை அரிசி 5 கிலோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பால் வந்து 4 லிட்டர் பேக்கெட் இங்கே கிடைக்கும் அது பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வந்து அந்த 4 லிட்டர் அப்புறம் 4 வாரத்துக்கு 16 லிட்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு பருப்பு செலவுகள் இருக்குது துவரம் பருப்பு பாசிப்பருப்பு வேணாம் மணி சாப்பிடுமா அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கடலை வகைகள்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு 250 கிராம் வச்சுக்கோங்களேன் ரொம்பலாம் நம்ம அடிக்கடி செய்ய போகிறது இல்லை லைக் எப்பயாவது அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம் அது வந்து அது அது அதுக்கப்புறம் வேற என்ன செலவு இருக்கு தயிர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வீட்டில் வந்து இங்கே உறையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே ஏசி ஓடிட்டு இருக்கிறதுனால தயிர் வந்து நம்ம ஊர் தயிர் மாதிரி உரையாது குளிக்காது லைக் தயிர் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் பர்ஃபெக்டாக நம்ம நினைக்கிற மாதிரி வராது ஸோ அது இங்கே வெளியில தான் வாங்குற மாதிரி வரும் அதுவும் பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் ஒன்ஸு வாங்கிடுவோம் பாக்ஸில் கிடைக்கும் அது வாங்கிடுவோம் இதுதான் பார்த்தீங்கன்னா மேஜரான செலவு லைக் மளிகை சாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மேஜரான செலவு டீ தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு யூஸ் பண்ணுற டயப்பர்ஸு அதுக்கப்புறம் இந்த சோப்பு ஷாம்பு அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் பாடி க்ரீமு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போ ஆஃபர் போடுறாங்களோ அதை வந்து நாங்கள் பல்காக வாங்கிறதுனால அது ஒரு 3 மாதத்துக்கு கூட வந்து அது சேர்ந்த மாதிரி வந்துடும் இப்போ சோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 சோப்பாக வாங்குறாங்க பார்த்தீங்களா அந்த பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு வரும் 2 மாதம் 3 மாதம் அப்படின்ற மாதிரி பல்காக வந்துடுறதுனால அதோட செலவு வந்து லைக் மந்த்லி செலவோட வராதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது வந்து அந்த ஒன் டைம் எக்ஸ்பென்ஸாக போயிடும் ஸோ இந்த மாதிரி தான் சில விஷயங்கள் இது பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியல் மந்தோட பிகினிங்கில் ஒரு 25 கேடி கிட்டத்தட்ட செலவானாலும் மீதி இருக்கிற அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு வந்து ஒரு 5 to 7 கேடி வந்து வெஜிடபிள்ஸ் வாங்குவோம் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் மேக்ஸிமம் அது ஒரு 10 கேடிக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் மந்த்லி வந்து 1 or 2 வந்து அந்த சாப்பாடு செலவுலேருந்து எடுத்து வந்து வெளியில் ஃபுட்டு வெளியில் சாப்பிட்ற மாதிரி ஒரு வாட்டியும் இல்லைனா 2 வாட்டி இல்லை எப்பயாவது நூடு போனானா இவர் மட்டும் கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்ற சாப்பிட்றது வாங்குறது ஆஃபர் கீஃபர் இங்கே போடுவாங்க ஃபுட்டு அந்த மாதிரி அந்த டைம் வீட்டு சாப்பிட்றனால அந்த நம்ம இது வெளியே போகிறோம் ஐயோ மைண்ட் வந்து சொல்லி சத்தமாக பேசிட்டு விஷம் வச்சிருவாள் சொத்துல ஸோ இப்படிதான் வந்து எங்களோட மந்த்லி ரொட்டேஷன்ஸ் போயிட்டு இருக்குது ஸோ 50 வைக்கிறது 50, 60, 65 அந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இல்லை 60 வந்து ஓகே அவங்க சொன்னது மற்றவரை நம்ம எதாவது எக்ஸ்பென்சிவ் லைக் ஃபுட் எல்லாம் வாங்குறோம் பார்த்தீங்கன்னா அந்த டைம் சும்மா எக்ஸ்பென்சிவ் ஆகிடும் பசங்களை எதனா வெளியே கூட்டு போகிறோம் வச்சிங்களா லீவ் டைம் அந்த டைமில் ஆகிடும் ஆனால் நார்மலாக நாங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸா 50 to 60 அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் போயிட்டு இதுவாயிட்டு இருக்கு ஸோ கம்ப்ளீட்டா ஒரு மந்தோட எக்ஸ்பென்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத லைக் ரெண்ட் லைக் இந்த வீட்டோட மற்ற செலவுகள் அதெல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோல சொல்றேன் ஸோ தட் இங்க இருக்கிற லைக் இங்க வந்து செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களாகட்டும் இல்ல இங்க இருக்கிற வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல எல்லாமே கிடைக்கும் தமிழ் கடை ஒரு கடை இருக்கு வேப்பிலையில இருந்து பூவில் இருந்து எல்லாமே கிடைக்கும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தமிழ் கடையில் எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும் சொல்லிட்டு ஆனால் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஒரு ரூபா இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பிட் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 2 ரூபாவா 2 ரூபாயில் இங்கே பார்த்தீங்கன்னா 20 ரூபா அவ்வளோதான் வித்தியாசம் வாங்குவோம் நிறைய பேர் ஃப்ரைடேஸ்ல நிறைய வாங்க வந்திருந்தாங்க ஊருக்கு போறவங்க எல்லாமே
நமக்கு காமிச்சி காமிச்சி இருக்கும்ல அதனால ஒரு ஜெனரலா ஒரு வீடியோ எடுத்துப்போம் ஓவரால ஊர்ல கொஞ்சம் காலியா இருக்கும் கொஞ்சம் எடுப்போம் சோ இதுதான் வந்து நான் சொன்ன இந்த நாலு பாக்ஸ் பால் சோ இதுதான் நான் யூசுவலா வாங்குறது இது பேர் வந்து நடக்க இதுல பாத்தீங்கன்னா ফুল ஃபேட் லோ ஃபேட் ஸ்கிம்டு நாங்க வாங்கி இருக்கது வந்து ফুল ஃபேட் தான் ஏன்னா தண்ணி கலந்துக்கலாம்ங்களா டாடி கிட்ட போ அப்புறம் एक्चुअली நண்டு போட்டுருக்காங்க சரி நண்டு வாங்குறேன் ஒரு கோல்டா இருக்குதா அதான் வாங்குறேன் நண்டு அதுக்கு அப்புறம் மாமா வாட்ச் அதிகமா இது வந்து பருப்பு இத ஒண்ணு எடுத்து காட்ட முடியல சாரி என்ன பருப்பு வாங்க டக்குனு சொல்லுங்க தவரம் பருப்பு உளுத்தம் பருப்பு உளுத்தம் பருப்பு வாங்கல தவரம் பருப்பு உளுத்தம் பருப்பு கண்ணே இனிமே இல்லங்க நான் டக்குனு காமிச்சறேன் பாருங்க ரவை மசூர் டால் ஓகேங்களா அப்புறம் வந்து பூண்டு பீனட்ஸ் என்னது ஐயோ சன்னா டால் அப்புறம் வந்து இன்ன டவுல்பா சூட் டாலா மூங் டால் சூட் டால் வாங்களே நான் வந்து போன மாசம் சூட் டால் இருக்கு உரி டால் தான் வாங்களே அப்படிங்களா ஆ இருக்கு 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 ஏன் இந்த இங்கிலீஷ் பேர்னா இங்க வந்து அது சொன்னதா தெரியும் உங்களுக்கு அதனால இந்த இங்கிலீஷ் பேர் வந்துச்சு சோ இது வந்து யூசுவலா நம்ம ஊர்ல கிடைக்கிற காய்கறிகள தான் பசங்களுக்காக என்ன முறுக்கு சொல்வாங்க கை முறுக்கு சொல்வாங்க அது காலேஜ் முறுக்கு அப்புறம் பெரிய லாலிபப் ஓம் படிங்க ப்ரோ ஸ்நாக்ஸ் வந்து பாத்தீங்க வாரத்துல சூப்பர் சிஸ் கிட்ட கொஞ்சம் வாங்கிட்டு போறோம் எங்களோட ஸ்நாக்ஸ் எங்களோட ஒன்லி ஸ்நாக்ஸ் எனக்கும் அவருக்கும் பாத்தீங்க ரஸ்க் டீயோட சாப்பிடுறதுக்கு நான் இதுக்குமான வேற எந்த ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இல்ல சரி 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 இல்ல பாத்தீங்க வெஜிடபிள்ஸ் இருக்குது வாழைப்பழம் பூசணிக்காய் லெமன் பூசா கத்திரிக்கா தக்காளி சான் சொல்வாங்க சுக்கினி சொல்வாங்க நம்ம அன்னைக்கு ஒரு வாட்டி ஒரு வீடியோல போட்டுருக்கோம் சப்பர் ரைஸ் இது நிறைய கிடைக்கும் இங்க சுக்கினி அதனால அப்புறம் தக்காளி ஆல்ரெடி வெங்காயம் இருந்ததனால அது வாங்கல அப்புறம் ஊது ஊது இந்த வீடியோ ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவா இருக்கும்னு நம்புறேன் சோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம் பை நான் தான் உங்களுக்கு சுபாஷ்ணன் பேசுறேன் ஓகே பை